மகத்தான பாதுகாப்பு எனும் சீட் ஃபார் சேஃப்டியின் குறிக்கோள் மக்களை சென்றடையும் விதமாக இந்த பதிவு இன்னைக்கு கல்லபுரான் சார் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ முதலுதவி பற்றின சந்தேகங்களை சார்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ எனக்கான முதல் கேள்வி என்னன்னா வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் இருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன தீக்காயம் ஏற்பட்டதுன்னா எப்படி சார் முதலுதவி பண்ணணும் அவங்களுக்கு நல்ல கேள்வி அந்த வார்த்தையை கரெக்டாக சொன்னீங்க சின்ன தீக்காயம் பெரிய தீக்காயம் ஏன்னா சின்ன தீக்காயத்துக்கு முதலுதவி வேறு பெரிய தீக்காயத்துக்கு முதலுதவி வேறு சின்ன தீக்காயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கும் தீக்காயம் பட்ட உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொப்பளம் வந்துடும் கரெக்டுங்களா அந்த கொப்பளத்துக்குள்ளே என்ன இருக்குது தண்ணி தான் இருக்குது அந்த தண்ணி அதுதான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா ஏதாவது சின்ன தீக்காயம் ஏற்பட்டால் தண்ணீரில் ஐந்து டு பத்து நிமிடம் என்ன பண்ணுங்கள் நல்ல கூலிங் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தீக்காயம் மேற்கொண்டு பரவாது ஒன்று இரண்டாவது அந்த தீ கொப்பளத்தை உடைக்கக்கூடாது உடைக்காமல் தான் நம் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் நிறைய தவறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ குழந்தைக்கு தீக்காயம் பட்டுட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மாவு அல்லது இங்கு இதை எடுத்துக்கொண்டு தடவுறாங்க அதை பண்ணவே பண்ணாதீங்க தீக்காயம் ஆறுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் மறக்காமல் என்ன பண்ணணும் தண்ணீரில் ஐந்து டு பத்து நிமிடம் அண்ட் தீக்கொப்பளத்தை உடைக்கக்கூடாது புரியும்படி இருந்தது சார் சின்ன தீக்காயத்துக்கு ஓகே பெரிய தீக்காயத்துக்கு என்ன சார் பண்ணுறோம் எஸ் பெரிய தீக்காயம் ஏன்னா எல்பிஜி கேஸ் லீக் ஆகுது அந்த மாதிரி பெரிய பெயர் ஆகுறப்பவோ இல்லை ஒரு வீட்டுக்குள்ள பெயராக அவங்க மாட்டிக்கிட்டுறப்பவோ கம்பெனியில் எந்த இடத்துல பெரிய தீக்காயம் ஏற்பட்டால் நாம் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று அவர் மேல் தண்ணீரை ஊற்றக்கூடாது ஏன்னா சின்ன தீக்காயம் தண்ணீர் என்று கூறினேன் பெரிய தீக்காததற்கு தண்ணீரை ஊற்றக்கூடாது ஏன் அவரோட பாடி மெட்டபாலிசம் குறைந்து விட்டது அவ்வாறு பாடி மெட்டபாலிசம் குறைந்த ஒரு நபர் மீது நம்ம தண்ணீர் ஊற்றினால் வலிப்பு வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அதனால் தண்ணீரை ஊற்றாதீர்கள் பண்ண வேண்டிய வேலை என்னவென்றால் முடிந்தால் அவர் இருக்கக்கூடிய துணியை அகற்ற முடிந்தால் அகற்றுங்கள் பீத்து எடுக்கக்கூடாது அகற்ற வேண்டும் பீக்கக்கூடாது கொள்ளுங்கள் அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்றால் சுத்தமான ஒரு துணியை வைத்து அவரை சுற்றி எவ்வளவு வெகு விரைவாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப முடியுமோ அவ்வளோ வெகு விரைவாக அனுப்பி வைங்கள் அதை மட்டும்தான் நாம் பண்ண வேண்டும் தண்ணீரை ஊற்றக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த கேள்வி நியூஸ் பேப்பரில் நிறைய படிக்கிறோம் சார் குழந்தைங்க வந்து கெமிக்கல் எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்தில் என்ன சார் முதலுதவி பண்ணணும் எதிர்பார்த்த இந்த கேள்வியை என்னன்னா குழந்தைகள் மேலே அது தவறே கிடையாது என்ற காரணம் என்றால் நாம் பெரியவங்க தான் என்ன பண்ணுறோம் வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வீட்டில் பத்திரமா வைக்கிறோம் வரக்கூடிய கெமிக்கல் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிடாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் தேவைப்படுறப்போ அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி வைக்கிறது தான் தவறு குழந்தை என்ன நினைக்கிது அப்பா நமக்கு தெரியாமல் குக்க கொலை ஒழித்து வச்சுருக்காரு அம்மா நமக்கு தெரியாமல் தண்ணி பாட்டில் ஒழித்து வச்சிருக்காங்கன்னு நினச்சி ஒரு அவசரத்தில் தெரியாமல் அதை எடுத்து குடிச்சிருது அப்படி குடிக்கின்ற பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் நம்ம என்ன பண்ண வேண்டும் ஆசிட் குழந்தை குடித்திருந்தால் தண்ணீரை நிறைய குடிக்க கொடுங்க அப்படி குடிக்கின்ற பொழுது அந்த ஆசிட் டைல்யூட் ஆகும் அரிப்புத்தன்மை குறையும் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் வாமிட்டிங் அந்த கையை உள்ளே விட்டு எடுப்போம் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கக்கூடாது ஏன்னா ஆசிட் உள்ளே செல்லுகின்ற பொழுது உணவு அதை அரித்து சென்றது வெளியே இன்டியூஸ் வாமிட்டோ திருப்பி என்ன பண்ணும் அரிக்கும் அதை அவாய்ட் பண்ணணும் அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது என்னது இன்டியூஸ் வாமிட்டிங் பண்ணக்கூடாது ஒருவேளை தானாக வாமிட் வந்தால் விட்டு விடுங்கள் வாயை பற்றி என்ன பண்ணிடுறாங்க மூடிடறாய்ங்க இந்த மூணையும் மெயினாக பண்ணுங்க எவ்வளோ வெகு விரைவாக ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவ்வளோ வெகு விரைவாக ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க குழந்தையும் பெரியவங்களும் அதை பண்ணுறோம் ஓடாதீங்க என்ன பண்ணாங்க பாயசத்தை குடித்து நிறைய பேர் ஓடுவாங்க ஓடுகின்ற பொழுது அது இரத்த ஓட்டத்தில் பல இடங்களுக்கு செல்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது தெளிவாங்க மோஸ்ட்லி ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு இரவு நேரத்தில் அதிகமாக வருதுன்னு சொல்றாங்க சார் அந்த நேரத்தில் என்ன முதலுதவி அவங்களுக்கு பண்ணணும் சார் எஸ் ஹார்ட் அட்டாக் பல காரணங்களால் வருது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள்ட்ட பணியினுன்னு ஹார்ட் அட்டாக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க ஆசிய ஃபஸ்ட் ஐடராக நாங்கள் ஒரு சில காரணங்கள் சொல்ல ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா பெரியவங்க நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கவங்க இரவு நேரத்தில் ரெஸ்ட் ரூம் வரும் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு வேலையை முடித்து சீக்கிரம் வந்து படுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க தூக்கம் களையக்கூடாது என்பதற்காக அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நைட் டயத்தில் ஹார்ட் அட்டாக் வருது அதுக்காக நைட் ரெஸ்ட் ரூம் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சார் இல்லை இல்லை அப்படி கிடையாது ரெஸ்ட்டும் போகணும் அதுக்குன்னு ஒரு சின்ன வழிமுறை ஒரு மூன்று நிமிடத்தை அவர் ஸ்பென்ட் பண்ணணும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்ட்டும் அந்த ஃபீல் வந்த உடனே அந்த கட்டிலே ஒரு பக்கமாக படுக்க வேண்டும் நம்ம ரெக்கவரி பொசிஷன் சொல்லவும் அந்த பொய்சனில் அழகாக படுக்கணும் ஒரு ஒரு நிமிடம் படுத்த உடனே ஹார்ட் கொஞ்சம் ஃபங்க்ஷனிங் நார்மலுக்கு வருது அடுத்த ஒரு நிமிடம் கட்டின் விளிம்புக்கு வந்து உட்கார வேண்டும் அதில் ஒரு நிமிடம் ஸ்பென்ட் பண்ணுறாரு அடுத்த ஒரு நிமிடம் எந்திரிச்சு நின்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மூணு நிமிடத்துக்குள் ஹார்ட் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் இந்த மூணு நிமிஷத்தில் ஹார்ட் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே அவர் சம் ஆஃப் ஃபிட் இப்போ அவர் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்து படுத்தார்னா ஹார்ட் அட்டாக் வருவது குறையும் அதுக்காக ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்ல மாட்டேன் இவ்வாறு பண்ணுவதால் ஹார்ட் அட்டாக் இரவு நேரத்தில் வருவது பெரியவங்களுக்கு குறையும் நீங்க சொல்கிறத கேட்கும் போது எனக்கே முதலுதவி படிக்கணுங்கிற ஆர்வம் வருது சார் நான் முதலுதவி கற்றுக்கிறதுனால சமுதாயத்துக்கு என்ன பயன் சமுதாயம் ஏன்னா முதலுதவி என்பது முதலில் உங்களுக்கு பயன் நான் கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு ஏதாவது நடக்குது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நடக்குது சொந்த பந்தங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறப்போ முதலுது உடனே பண்ண முடியும் அதை தாண்டி சமுதாயம் என்று வருகின்ற பொழுது நிறைய டாக்டர்ஸ்ட்டு நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் என்னென்னா கேட்போம் என்ன சார் அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நிறைய பேர் அந்த உடல் சரியில்லாதவங்களை இல்லை ஹார்ட் அட்டாக் வந்தவங்கள ஆட்டோவில் போட்டு கொண்டு வருவாங்க சில பேர் பெரிய பணக்காரங்க பென்ஸ் காரில் கூட கொண்டு வருவாங்க ஆனால் அப்படி வர்றவங்க இங்கே வந்த பிறகு கையை நாங்கள் தொட்டு பார்த்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்போம் அம்மா நீங்கள் வர்ற வழியில் சும்மா அந்த நெஞ்ச ஒரு நாலு விட குத்தி கொண்டு வந்திருந்தால் கூட அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம் நிறைய பேர் சொல்கிற பதில் தெரியாது என்பது அந்த நெஞ்சை கொண்டு அமைக்கிக் கொண்டு வருவதால் அந்த உயிரை காப்பாற்ற முடியுங்கிறது ஃபஸ்ட் எய்டில் நிறைய இடத்துல நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு பேர் தான் சிபிஆர் அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் ஃபஸ்ட் எய்டில் இருக்குது அப்போ அதை கற்றுக்கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும் நம்மை தாண்டி சமுதாயத்தில் உள்ள நபர்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லிக் கொடுக்க முடியும் உயிரை காப்பாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அதனால் நீங்கள் சொன்னது சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் எய்ட் கற்றுக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் ஃபஸ்ட் எய்டை சிறுவர்கள் முதல் பெரியவர்களை அனைவருமே முதலுதவியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொள்வதால் சமுதாயம் பாதுகாப்பான சமுதாயமாக மாறுவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஓகே தேங்க்யூ சார் உங்கள் மூலமாக நிறைய கிளாரிட்டி கிடைச்சிருக்கு நிறைய தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் டயத்தை எங்களுக்காக செலவு பண்ணி எங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி நன்றி ஜோதிமுத்து நானும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்டே இருக்குது உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்குது நீங்கள் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது நன்றி எங்களோடய மெயின் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை பலப்படுத்தி விபத்தில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் அதுதான் எங்களோடய மெயின் எய்ம் அந்த எய்மை தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் நன்றி